ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரவீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டுக்கடை சிக்கன் சால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா ஹோல் ஸ்பைஸஸ் அப்புறம் அரை கிலோ சிக்கனு அப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அப்புறம் தேங்காய் கசகசா பொட்டுக்கடலை பச்சை மிளகா வச்சு அரைச்சி ஒரு மையாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கடாயை சூட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா சோம்பு சீரகம் ஏலக்காய் பட்டை லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணி அது ஓரளவுக்கு பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நான் ஒரு ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருமால வந்து நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டனே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் பட் இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூனாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்க விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணியும் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் தான் எடுத்திருக்கேன் அது கூட உருளைக்கிழங்கும் ஒரு உருளை உருளை ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் இப்போ முன்னாடி ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும் நம்ம லேட்டாக ஆட் பண்ணோன்னா அது வேகாது ஒழுங்காக ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்து அந்த கரியோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கி நல்லா ஒரு அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் வந்து அந்த உருளைக்கிழங்குள்ளே இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் அதில் இறங்குற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா குக்காக விடுங்க அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம் நான் இன்றைக்கி வந்து நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஊற்றலாம் உங்களுக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே வரும் நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன் இப்படியே எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனைனா நல்லா வந்து மையம் அது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீங்கள் ஒரு கொஞ்சமாக சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த குக்காகி நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படி உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் சால்ட் போட்டுருங்க நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடி பிடிக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கொஞ்சம் விடாமல் அப்பப்போ கலந்துக்கிட்டே இருங்க அப்படியே விட்டுறாதீங்க வேறு எதாவது வேலை பார்க்க போகிறேன்ட்டு அப்படியே விட்டு போயிடாதீங்க அடி பிடிச்சிடும் நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணலாம் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் அந்த உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிரேவியில் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்கன்னால் ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான் அது இல்லாமல் கூட செய்யலாம் பட் அதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து மிளகாத்தூளோட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட போகிறேன்றதால மிளகாத்தூளை கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பெப்பரோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் நான் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா ரெண்டு வாட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸை தாங்க கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அப்படியே சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி எலும்பு இருக்கிற கறியாக வாங்குங்க நான் கேட்டேன் கிடைக்கல எனக்கு எலும்பு இருக்கிற கறி இருந்து நல்லா அந்த ஒரு குருமாக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சதையாக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓகே அந்த எலும்பில் தான் அந்த கறியோட டேஸ்ட்டே ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா அந்த கறி வந்து அந்த எண்ணெயிலே உருண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி ஊற்றாமல் அந்த கறியில் இருக்கிற தண்ணியே வெளியே விடுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கறி நல்லா அந்த எண்ணெயை அந்த மசாலாவெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற அந்த தண்ணி வெளியே விட்டு அதுலேயே கொஞ்சம் வேகும் அதுக்கப்புறமா நீங்கள் அது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்பவுமே உப்பு யூஸ் பண்ணுங்கள் நான்வெஜ் செய்யும்போது நல்லாவே இருக்கும் அது நல்லா கிளறி விடுங்க சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது உருண்டு வரும் கறி உருண்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நான் எதுவும் தண்ணிலாம் விடல ஆல்ரெடி அந்த கறியில் இருந்த தண்ணி தான் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கறி வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் சாஃப்டாக வந்துருச்சு எல்லாமே இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் க்ரேவியாக ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி இதுவே போதும் ஒரு அரை கப்பு இல்லை முக்கால் கலப்பு கப்பே போதும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட இருக்கீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் விடுங்க இந்த பாயில் ஆகிற டைமில் நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு பெப்பர் தூள் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பெப்பரை நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜில் பெப்பர் ஆட் பண்ணால் நான் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு புதினா இலை கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க புதினா இலை கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த அந்த ஒரு க்ரிய குருமாக்கான அந்த ஃப்ளேவர் வந்து அந்த புதினா வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேகுது நல்லா வெந்து வருது கறி இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஒன்று அரைச்சிருக்கோம்ல தேங்காய் கசகசா பச்சை மிளகா அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக ரொம்ப பொட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமாக ஒரு ரெண்டு பத்தம் தேங்காய் போட்டிருக்கேங்க அவ்வளோதான் ரொம்பலாம் போடல ஏன்னா ரொம்ப போட்டால் நெஞ்சரிச்சல் வரும் நிறைய பேருக்கு ஆனால் கொஞ்சமாக அந்த ஒரு சால்னாவோட அந்த ஃப்ளேவர் வரணுன்னா அந்த தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும் அதனால் போட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரை அந்த பேஸ்ட்டை லாஸ்ட்டாக போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறிடுச்சு ஏன்னா தேங்காய் போடனே அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாகிடும் நம்ம சால்னா அந்த கலர் வந்துடும் எனக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆ அரைச்சி வச்சேன் அந்த பேஸ்ட் அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சால்னாக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு சிக்கனெலாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கனு பார்த்திங்கனாலே தெரியும் அதோட கலர் வந்து ரொம்ப அப்படியே லைட்டாக வந்திருக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் சப்பாத்தி பரோட்டா இல்லைனா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் டிஃபன் ஐட்டம்க்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ